வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது அசாந்த் அண்ணாமலை. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை அதிகாலை தமிழக கரையை நெருங்கும். கடலூர் அருகே நாளை மாலை கரையை கடக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதி கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தெற்கு அந்தமான் அருகே வரும் சனிக்கிழமை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் 4 நாட்களாக வடியாத மழைநீர். அடுத்த 2 நாட்களுக்கு அதி கனமழை பெய்யும் என்பதால் அச்சத்தில் மக்கள். டெல்டா மாவட்டங்களில் தொடர் மழையால் வயல்களில் தேங்கியுள்ள வெள்ளநீர். பல ஆயிரம் ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை. முருகன் கோவில்களில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவம். நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம். உலக அளவில் சாலை போக்குவரத்தால் 17% அளவு பசுமை குடில் வாயுக்கள் வெளியேற்றம். பூஜ்யமாக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து COP26 மாநாட்டில் ஆலோசனை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். சென்னையில் கனமழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக 8 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கடுமையான காற்று மாசுபாடு காரணமாக கண் எரிச்சல் மற்றும் மூச்சு பிரச்சினையால் டெல்லி மக்கள் அவதிப்படுகின்றனர். தமிழகத்தில் கழிவுகளை அகற்ற மனிதர்களை ஈடுபடுத்தும் நடைமுறையை முழுவதுமாக ஒழிக்க அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எம்பிக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு மத்திய அரசு மீண்டும் அனுமதி அளித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பார்மரில் தனியார் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி தீப்பிடித்ததில் 10 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி நடந்து வரும் நிலையில் இந்தியா ரஷ்யா உள்ளிட்ட மத்திய ஆசியாவை சேர்ந்த 8 நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் டெல்லியில் ஆலோசனை நடத்தினர். வடகிழக்கு ஜப்பானின் அகிதா மாகாணத்தில் உள்ள கோழி பண்ணைகளில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து 1,43,000 கோழிகளை கொல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது. பிரான்சில் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மோனலிசா ஓவியத்தின் பிரதி 1,80,00,000 ரூபாய்க்கு ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளது. கையில் பணம் இல்லை என்றாலும் முதலில் பயணம் செய்யுங்கள், பின்னர் பணம் செலுத்துங்கள் என்னும் திட்டத்தை ஃபைஜெட் செயல்படுத்தியுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடருக்கு தயாராகும் விதமாக இந்திய அணி 25 T20 போட்டிகள் விளையாட உள்ளது. கடலூர் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை கரையை கடக்க உள்ளதையடுத்து கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சரபோஜி ரவீந்திரன்.
தெற்கு வங்கக்கடல் மத்திய பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தமிழக கடலோர எல்லைகளை காலை 11 மணி அளவில் நெருங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சுமார் 18 மாவட்டங்களில் அதிக மழையும் இயல்பை விட அதிக மழை 7 மாவட்டங்களில் மிக அதிக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக கோவை மாவட்டத்தில் இயல்பை விட 113% இயல்பை விட அதிகமாக உள்ளது. குறைந்தபட்சமாக விருதுநகர் மாவட்டத்தில் 32% இயல்பை விட குறைவாக இருந்தது. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அக்டோபர் மாதத்தில் 1 முதல் 31 வரை பொறுத்தவரையில் 22% குறைவாக இருந்தது. இன்று 7% அளவிற்கு குறைவுதான் இயல்பை விட குறைவு. இந்த கடந்த 2 தினங்களில் நல்ல மழை பெய்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை காரைக்கால் மற்றும் ஸ்ரீஹரிகோட்டா பகுதிக்கு இடையே உள்ள கடலூர் பகுதியில் நாளை மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, சேலம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், தருமபுரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையும் செங்கல்பட்டு, புதுச்சேரி, கோயம்புத்தூர், நீலகிரி, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை சென்னை மற்றும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் சூறாவளி புயல் காரணமாக மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இதேபோல் வங்கக்கடலை ஒட்டியுள்ள அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகில் புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. புதியுகம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனிவேலுடன் செய்தியாளர் சரபோஜி. சென்னை பட்டாளம் பகுதியில் இன்னும் மழைநீர் இடுப்பளவு தேங்கியிருப்பதால் படகில் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அங்கு அங்காளம்மன் கோயில், தட்டான்குளம், கே எம் கார்டன், ஜெயநகர் போன்ற பகுதியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் 5000 குடும்பத்தினர் முடங்கி சிக்கியிருக்கின்றனர். தாழ்வான பகுதி என்பதால் பிற பகுதியிலிருந்து வரும் மழைநீர் இங்கு தேங்குவதாக கூறப்படுகிறது. தற்போது மழைநீரில் கழிவுநீர் கலப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். மாநகராட்சி அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக சிறப்பு அதிகாரி பிரதீப் குமார் அளித்த விளக்கத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு 2 நாளில் முழுமையாக சரி செய்யப்படும் என தெரிவித்தார். நானும் கொஞ்சம் மழை பெஞ்சாவே இவ்வளவு தண்ணி வந்து முட்டிய அளவுக்கு நேத்து முந்தானதுக்கெல்லாம் இவ்வளவு தண்ணி இருந்திருக்கு. இவ்வளவு தண்ணியிலயும் வேலைக்கு போயிட்டு இருக்கோம் சார். வேலைக்கு போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இப்படியேதான் இருக்கு 4-5 நாளா. கரண்ட் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இப்ப பாருங்க, பசங்க அப்படியே இருக்காங்க, காலை டிஃபன் கூட இல்லாம. இப்ப இந்த தண்ணியில போய் நாங்க போறோம் கடைக்கு. முன்னெல்லாம் வந்து வீட்டுல தண்ணியே வராது. இப்ப நம்ம இந்த பட்டாள பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்காங்க எல்லாருமே. வீட்டுல தண்ணி வந்ததால சாப்பாட்டுவா கஷ்டமா இருக்குது. மத்த எந்த ஒரு விஷயம் கடைக்கு இப்ப ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலும் கஷ்டமா இருக்குது. நகர் ஜிஎன்செட்டி பிரதான சாலையில் முழங்கால் அளவு தேங்கியிருக்கும் மழைநீரால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். பிரதான சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. எழும்புரை ஒட்டிய புதுப்பேட்டையில் உள்ள ஐயாசாமி தெரு, வேலாகிதம் தெரு, முனுசாமி சந்து ஆகிய பகுதிகளில் 4வது நாட்களாக தண்ணீர் தேங்கியுள்ளது. தேங்கிய தண்ணீரை அகற்றுவதற்கான நடவடிக்கையில் மாநகராட்சி ஈடுபட்டுள்ளது. ராட்சத மோட்டார்கள் வைத்து தண்ணீரை அகற்ற வேண்டும் எனவும் இனி இதுபோன்ற நீர் தேங்காமல் இருக்க நிரந்தர தீர்வு காண அப்பகுதி வாசிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். உலக அளவில் சாலை போக்குவரத்தால் 11% அளவு பசுமை குடில் வாயுக்கள் வெளியேறி வருவதாகவும்
அதனை பூஜ்யமாக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து COP26 மாநாட்டில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. உலக வெப்பமயமாதல் மற்றும் பருவநிலை மாற்றத்தால் உலகம் பேரழிவுகளை சந்தித்து வரும் நிலையில் அதனை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து COP26 மாநாட்டில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று நடைபெற்ற ஆலோசனையில் பசுமை குடில் வாயுக்களின் வெளியேற்றத்தை தடுப்பதற்கான வழிவகைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. மணிமுக்தா அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரிநீர், கொத்து கொத்தாக காய்த்து குலுங்கும் திராட்சை, நெற்பயிர்களை சூழ்ந்த வெள்ளநீர் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி கடலூருக்கு அருகே நாளை மாலை கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தமிழக வட தமிழக கடற்கரையை ஒட்டி நிலவக்கூடும். பின்னர் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஆந்திரா, வட தமிழகம், புதுவை கடற்கரை பகுதியில் காரைக்காலுக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் இடையே கடலூருக்கு அருகில் நாளை மாலை கடக்கக்கூடும். இதன் காரணமாக வட கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் நாளை காலை முதல் வீசக்கூடும். ஏற்கனவே பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. இவ்வாறு நிரம்பியுள்ள பல்வேறு நீர்நிலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் கெடிலம், தென்பெண்ணை ஆறுகளின் வழியே கடலில் கலக்கிறது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மாவட்டத்தின் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சுமார் 25,000 ஏக்கர் பரப்பிலான நிலங்களில் நெல், உளுந்து போன்ற பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. பல இடங்களில் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 2004 சுனாமிக்கு பிறகு 2008 ஆண்டில் சூறாவளி நிஷா கடலூரை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து 2011 ஆண்டில் தானே புயல் ஏற்படுத்திய சேதத்திலிருந்து கடலூர் மாவட்ட மக்கள் மீண்டு வருவதற்கு சில ஆண்டுகள் ஆயின. இவ்வாறாக தொடர்ந்து இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டு வரும் கடலூர் மாவட்டம் தற்போதைய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தையும் எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. தீயணைப்பு, காவல், மின்சாரம் மற்றும் வருவாய் துறைகள் மக்களை பாதுகாக்க தேவையான முன்னேற்பாடுகளை செய்து வருகின்றன. மாவட்டத்தில் 14 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. 4 நகராட்சிகளும் 1 மாநகராட்சியும் உள்ளன. ஒவ்வொரு பகுதிக்கும் துணை ஆட்சியர் தலைமையில் மற்ற துறைகளையும் சேர்த்து அலுவலர்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கெல்லாம் ஆய்வு செய்து எங்கெங்கே தண்ணீர் தேங்குகிறதோ அதையெல்லாம் வந்துட்டு ஜேசிபி மூலமாக ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இன்கேஸ் நமக்கு அதிகமான மழை பெய்து மக்கள் வந்துட்டு தங்க வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் சைக்ளோன் ஷெல்டர் 28 இருக்குது, மல்டி பர்பஸ் எவாக்குவேஷன் ஷெல்டர் 14 இருக்குது, ரிலீஃப் சென்டர் 191 இருக்குது. இதையெல்லாம் ஆய்வு செய்து அடிப்படை வசதிகள் வந்துட்டு அங்கே இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி உறுதி செஞ்சுருக்கிறோம். பெரிய அளவில் சேதம் ஏற்பட வாய்ப்பில்லை என்று கருதப்பட்டாலும் உணவு, மருந்துகள், தங்குமிடம் போன்ற மக்களின் உடனடி தேவைகளை நிறைவேற்ற தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இயற்கையின் சீற்றத்தை மீண்டும் ஒருமுறை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் உள்ளது
கடலூர் மாவட்டம். புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. ஓமலூர் உட்பட்ட பகுதிகளில் மழையால் கால்நடை மேய்ச்சல் நிலங்களில் நீர்த்தேங்கி மாடுகளுக்கு பசு தீவனங்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கால்நடை வளர்ப்பு தொழில் உள்ளது. தற்போது கனமழையால் கறவை மாடுகளுக்கு சரியான தீவனம் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆவின் பால் கொள்முதல் மட்டும் 36,10,000 லிட்டராக குறைந்துள்ளது. மழை காரணமாக மாடுகள் தீவனங்கள் எடுப்பது குறைந்துவிட்டதால் பால் சுரக்கும் திறன் குறைந்து பால் உற்பத்தியில் சரிவு ஏற்பட்டுள்ளதாக பால் உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் முடுமலை அருகேயுள்ள அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரிநீர் வெளியேற்றப்பட்டது. அணையின் முழு கொள்ளளவான 90 அடியில் 87.41 அடியாக உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி அமராவதி ஆற்றில் உபரிநீர் 1608 கனஅடி திறக்கப்பட்டு வருகிறது. அமராவதி கரையோர கிராம மக்களான கல்லாபுரம், கொழுமம், மடத்துக்குளம், கணியூர், காரத்தொழுவு போன்ற பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அணைக்கரை கோட்டாளத்தில் உள்ள மணிமுக்தா அணையிலிருந்து வினாடிக்கு 1567 கனஅடி உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 36 அடி கொள்ளளவு கொண்ட மணிமுக்தா அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான ஆலத்தூர், சூளாங்குறிச்சி, அகர கோட்டாலம், அணைக்கரை கோட்டாலம் உட்பட பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்கிறது. இதனால் மணிமுக்தா அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் முழு கொள்ளளவான 34 அடியை அணை எட்டியுள்ள நிலையில் நீர்ப்பிடிப்பு பகுதியிலிருந்து அணைக்கு வரும் 1567 கனஅடி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அணையின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு பாதுகாப்பாக இருக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் கூடுதல் கனமழைக்கான வாய்ப்பு உள்ள நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தொடர்ந்து உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி வேகமாக நிரம்பியது. இதையடுத்து முதற்கட்டத்தில் 500 கனஅடி, 1000 கனஅடி மற்றும் 2000 கனஅடி வரை உபரிநீர் வெளியேற்றப்பட்டன. தொடர்ந்து ஏரியிலிருந்து 2000 அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் மழை குறைந்ததையடுத்து அந்த ஏரிக்கு நீர்வரத்து முற்றிலும் நின்று போனது. இருப்பினும் அந்த ஏரியிலிருந்து 2000 கனஅடி நீரை தொடர்ந்து அதிகாரிகள் வெளியேற்றி வருகின்றனர். தற்போது சென்னைக்கு விடப்பட்டுள்ள ரெட் அலர்ட் காரணமாக அதிக அளவு மழையால் கூடுதல் தண்ணீர் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்புடன் ஏரியின் நீர் திறந்துவிடப்படுவதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவிக்கின்றனர். கனமழையால் கம்பம் பள்ளத்தாக்கில் கொத்து கொத்தாக காய்த்து குலுங்கிய திராட்சைகள் அனைத்தும் வீணாகி வருவதால் பழங்களை பறித்து கீழே கொட்டும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு சுருளிப்பட்டி, காமயவுண்டன்பட்டி, நாராயண தேவன்பட்டி, அணைப்பட்டி, குள்ளப்ப கவுண்டன்பட்டி ஆகிய பகுதிகளில் ஆண்டுதோறும் 1000 ஏக்கர் பரப்பளவில் திராட்சை சாகுபடி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சில வாரங்களாக தொடரும் கனமழையால் திராட்சை பழங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கொள்முதல் செய்வதற்கு வியாபாரிகள் வரவில்லை எனவும் தயக்கம் காட்டுவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் திராட்சை பழங்களை பறித்து கீழே கொட்டும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள விடூர் அணை முழு கொள்ளளவை எட்டவுள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி மணல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. வீடூர் அணையின் முழு கொள்ளளவான 32 அடியில் 31.35 அடி வரை தண்ணீர் நிரம்பியுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2300 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 2600 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 506 ஏரிகளில் 114 ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளன. இந்நிலையில் நேற்று வீடூர் அணையின் பக்குவாட்டு பகுதியில் திடீரென கருங்கற்கள் பெயர்ந்ததால் அங்கு மணல் மூட்டைகள் அடுக்கி கசிவை கட்டுப்படுத்தியுள்ளன.
கனமழையால் வேதாரண்யம் வட்டாரத்தில் 10,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் வெள்ளநீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாரத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. வேதாரண்யம் வட்டாரத்தைச் சேர்ந்த கரியாப்பட்டினம், வடமழை, மணக்காடு, தாணிக்கோட்டகம், தகட்டூர், அண்ணாப்பேட்டை, வண்டுவாஞ்சேரி போன்ற 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 10,000 ஏக்கர் மானாவாரி பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள 60 நாள் சம்பா நெற்பயிர்கள் நீரால் சூழப்பட்டுள்ளன. மழை தொடர்வதால் தாளடி மற்றும் சம்பா நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சென்னையில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையின் 5வது குடிநீர் ஆதாரமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டி கடல் போல் காட்சியளிக்கிறது. ஆந்திரா நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கண்டலூர் அணையிலிருந்து வரும் கிருஷ்ணா நதி உள்ளிட்ட நீர்வரத்து அதிகரிப்பால் மொத்த கொள்ளளவான 500 மில்லியன் கன அடியை முதன்முறையாக எட்டியுள்ளது. கடல் போல் காட்சியளிக்கும் ஏரியை பொதுமக்கள் பார்த்து செல்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள எப்போதும் வென்றான் அணைக்கட்டு நிரம்பியதில் மறுகால் பாய்கிறது. இந்த அணைக்கட்டு 44 அடி ஆழ முழு கொள்ளளவை எட்டியதையடுத்து அப்பகுதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. வேம்பார் கடலில் கலக்கும் இந்த வெள்ள நீரால் ஆதனூர் முள்ளூர் இடையே உள்ள தரைப்பாலம் வெள்ளநீரில் மூழ்கியதில் 2 கிராமங்களுக்கு இடையேயான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராம மக்கள் பணிகள் முடங்கி அவதியடைந்துள்ளனர். இதற்கிடையில் கடந்த 40 ஆண்டுகளாக தூர்வாரப்படாத அந்த அணையை தூர்வாரினால் தற்போது பயன்பெறும் 218 ஏக்கரிலிருந்து கூடுதலாக 815 ஏக்கர்கள் வரை பயன்பெற முடியும் என விவசாயிகள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காட்டாற்று வெள்ளத்தை கடந்து செல்லும் கிராம மக்கள், முருகன் கோவில்களில் திருக்கல்யாண வைபவம், மூதாட்டியிடம் நூதன கொள்ளை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். சீர்காழி அருகே கொள்ளிடம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் தேங்கி 5,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி வருகிறது. அனைத்து பாசனம் மற்றும் வடிகால், 6 வாய்க்கால் குளங்கள் முழு கொள்ளளவை எட்டியதால் தண்ணீர் விளைநிலங்களில் தேங்கியுள்ளது. எனவே வரும் காலங்களிலாவது உரிய நேரத்தில் தண்ணீர் வழங்கவும் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ வந்து இந்த மழை வந்து அதிகமான மழை பெஞ்சதுனால எங்களால் தண்ணியை எங்களுக்கு வடிகால், ஏன்னா டேம் தண்ணியும் எங்கள் 3 மாதம் கழிச்சு தான் வந்தது. இப்போ இன்றைக்கி மழையும் பெஞ்சு போச்சு, ஆனால் பெஞ்சதுனால ரெண்டுமே சேர்ந்ததுனால எங்களுக்கு தண்ணியால் எங்களுக்கு வடிகளிங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வடிகால் வந்து எங்களுக்கு சரியாக எங்களை வெட்டவே இல்லை, வெட்ட வடிகால் இந்த பக்கம் வெட்டவே இல்லைங்க. வெட்டதுனால தான் எங்களுக்கு இந்த எங்கள் பாதிப்பு இருக்குது. இதேபோல் தஞ்சை மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டார பகுதியில் 10,000 ஏக்கர் அளவில் சம்பா நெற்பயிர் மழைநீரில் மூழ்கியது. வடிகால் வாய்க்கால் ஆகாய தாமரை சூழ்ந்துள்ளதால் மழைநீர் வடிவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கந்தசஷ்டி நிறைவை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோயிலில் கல்யாண உற்சவருக்கு திருக்கல்யாணம் விமரிசையாக நடைபெற்றது. 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழும் திருத்தணி முருகன் கோயிலில் ஒரு வாரமாக கந்தசஷ்டி விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வந்தது. விழாவில் இறுதி நாளான இன்று வள்ளி தெய்வானை சமேத கல்யாண உற்சவருக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு பக்தர்கள் மேளதாளங்கள் முழங்க சீர்வரிசை வழங்கினர். பக்தர்கள் அரோகர முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருக்கல்யாணத்தை தொடர்ந்து நீண்ட வரிசையில் வந்த பெண்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மஞ்சள் குங்குமம் தாலி வழங்கப்பட்டது. கடம்பூர் மலைப்பகுதியில் ஆபத்தான முறையில் காட்டாற்று வெள்ளத்தை கிராம மக்கள் கடந்து செல்கின்றனர். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் கனமழையால் மாக்காம்பாளையம் செல்லும் சாலையில் உள்ள குறும்பூர் பள்ளம் மற்றும் சர்க்கரை பள்ளம் ஆகிய 2 காட்டாறுகளில் செந்நிற மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் மாக்காம்பாளையம், கோவிலூர், கோம்பை தொட்டி, அரிகியம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு பேருந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. வன கிராமங்களில் வசிக்கும் மக்கள் அன்றாட தேவைகளுக்கு 2 சக்கர வாகனங்களில் ஆபத்தான முறையில்
நீரில் இறங்கி கடந்து செல்கின்றனர். உயிரிழப்பு ஏற்படும் முன் காட்டாறுகளின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டித்தர கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரத்தில் புயல் காலங்களில் விவசாயிகள் சாகுபடி செய்யப்பட்டுள்ள தென்னை மரங்களை பாதுகாக்கும் வழிமுறைகளை வேளாண்மைத்துறை வெளியிட்டுள்ளது. திருப்பிள்ளாணி வட்டாரத்தில் சுமார் 2800 ஹெக்டேர் பரப்பளவிலும் உச்சிப்புளி வட்டாரத்தில் 3500 ஹெக்டேர் பரப்பளவிலும் விவசாயிகள் தென்னை சாகுபடி செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கனமழை பெய்து வருவதால் தென்னை மரத்தில் இருக்கும் முதிர்ச்சியடைந்த தேங்காய் மற்றும் இளநீர் உள்ளிட்டவற்றை அகற்ற வேண்டும் என்றும் மழைக்காலத்தில் தென்னை மரத்திற்கு தண்ணீர் விடுவது உரம் இடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வேளாண்மைத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கந்தசஷ்டி விழாவின் தொடர்ச்சியாக முருகன் கோவில்களில் திருக்கல்யாண வைபவங்கள் நடத்தப்பட்டன. மதுரை அழகர் கோவில் மலையில் உள்ள பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் அறுபடை வீடுகளில் ஒன்றாக உள்ளது. இக்கோவிலில் கந்தசஷ்டி விழா 4ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. இதையொட்டி தினமும் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி முருகர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நேற்று அவ்விழாவின் தொடர்ச்சியாக சூரசம்ஹார நிகழ்வு முடிந்த நிலையில் இன்று திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலும் மலைக்கோவில் மேற்பிரகாரத்தில் உள்ள மண்டபத்தில் அருள்மிகு சண்முகர் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சுப்பன் கால்வாயில் தண்ணீர் செல்லாததால் விவசாய பாசனத்துக்கு தண்ணீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருவாதவூர் மதகு அணையிலிருந்து தொடங்கும் உப்பாறு நல்லாக்குளம் பெரியகோட்டை வழியாக சைக்களத்தூர் கண்மாயை அடைகிறது. வெள்ளம் வரும் காலங்களில் உப்பாற்றிலிருந்து வரும் உபரிநீரை மானாமதுரை இளையான்குடி பகுதிகளில் உள்ள 26 கண்மாய்கள் பயன்பெறும் வகையில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு சுப்பன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. தற்போது பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் உப்பாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் 25 ஆண்டுகளுக்கு பிறகு சைக்களத்தூர் பெரிய கண்மாய் நிரம்பியது. தொடர்ந்து கல்குறிச்சி கண்மாய் நிரம்பி வெளியேறும் தண்ணீர் மேடாக இருப்பதால் சுப்பன் கால்வாய்க்கு செல்லவில்லை. இதனால் வலச்சினேந்தல் கண்மாய் வடக்கு சந்தனூர் கண்மாய் வேதியரேந்தல் உள்ளிட்ட 26 கண்மாய்களுக்கு தண்ணீர் செல்லாததால் 8000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறவில்லை. அதேநேரம் உப்பாற்றில் வரும் தண்ணீர் ஆலங்குளம் கண்மாயில் நிரம்பி மறுகால் பாய்ந்து வைகை ஆற்றில் கலக்கிறது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது மாற்று திட்டத்தை உருவாக்கி நிதி ஒதுக்கியதும் செயல்படுத்தப்படும் என்றனர். இந்த சுப்பன் கால்வாய் திட்டத்தை இன்றைக்கி இந்த விவசாய பண்ணை அழகாவரி வழியாக திருப்பி விட்டு அந்த 20 கோடி ரூபாய் மதிப்பு இன்றைக்கி அன்றைக்கி 30 கோடி ரூபாய் வரும். அதை அந்த திட்டத்தை ஒதுக்கி அந்த கால்வாயை வேலை செய்தால் கிட்டத்தட்ட சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மானாமரை தாலுகாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 3-4 பஞ்சாயத்துகள், இளையாங்குடி தாலுகா இருக்கக்கூடிய ஒரு 7-8 பஞ்சாயத்துகள், மொத்தம் ஒரு 30 கம்மாய்க்கு மேலே இருக்கக்கூடிய விவசாயிகள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 ஹெக்டேக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த வீணா போகிற தண்ணிகள் பயன்படுத்தி விளைய வைக்க முடியும், நிலத்தடி நீரை பெருக்க முடியும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பல ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள வேர்ட்ஸ்வர்த் அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் வெள்ளாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வேர்ட்ஸ்வர்த் அணைக்கட்டுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணை முழு கொள்ளளவை எட்டி வருகிறது. இதனையடுத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் வெள்ளாற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே காசாங்கோட்டை நடுவலூர் இடையே உள்ள சுத்தமல்லி பெரிய ஓடை தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்படைந்துள்ளது. சாலையை கடந்து செல்லும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே இந்த பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களில் இதே நிலை ஏற்படுவதால் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த ஆலம்பாளையம் வெட்டுக்காட்டு தோட்டம் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி மயங்காத்தாளிடம் ஒரு நபர் விலாசம் கேட்டு விசாரிப்பது போல் நடித்து அவரது கழுத்தில் இருந்த 5.5 பவுன் தங்கச்சங்கிலியை பறித்து சென்றார். இது தொடர்பான புகாரை அடுத்து போலீசார் புதுக்கோட்டை மாவட்டம் துருமயத்தைச் சேர்ந்த காமராஜ் என்பவரை கைது செய்து 5.5 சவரன் தங்கச் செயினையும் பறிமுதல் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறை அடுத்துள்ள ராமாபுரம் தஞ்சை கும்பகோணம் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். தஞ்சை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக தோண்டப்பட்ட குழிகள் சரியாக மூடப்படாததால் மழைநீர் தேங்கி ஆங்காங்கே சிறிய குட்டைகள் போல் காணப்படுகிறது. இதனால் உடனடியாக சாலையில் உள்ள குழிகளை மூடி போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் சரி செய்து தர வேண்டும் என கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக் கொண்டுள்ளனர். மதுரை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 823 குளங்களும் ஊரக வளர்ச்சித்துறையின் 146 குளங்களும் அதன் கொள்ளளவில் 75% எட்டிவிட்டன. மற்ற குளங்களும் அடுத்தடுத்து நிரம்பி வருகின்றன. மேலும் மதுரை நகர் பகுதியில் உள்ள கண்மாய்கள் வேகமாக நிரம்பி வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இடைவிடாத கனமழையால் இடிந்து விழுந்த வீடுகள், மழைநீரில் சேதமான கிராம நிர்வாக அலுவலக ஆவணங்கள், சிகிச்சைக்கு பின் காட்டில் விடப்பட்ட புள்ளிமான் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் கோவில் வைகுந்த ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு ஆயிரங்கால் மண்டபத்தில் முகூர்த்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றது. 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் திருக்கோவிலில் வருகிற 3/12/2021 முதல் வைகுந்த ஏகாதசி பெருவிழா தொடங்கவுள்ளது. இதனை முன்னிட்டு வைகுந்த ஏகாதசி பெருவிழாவிற்கான முகூர்த்தக்கால் நடும் வைபவம் ஆயிரங்கால் மண்டபம் அருகில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகேயுள்ள சவுளூர் கிராமத்தில் ஸ்ரீ படைவீட்டு அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கணபதி ஹோமத்துடன் துவங்கிய யாகசாலை பூஜையின் போது வாஸ்து ஹோமம், நவக்கிரக ஹோமம், கோபுர கும்பகலச ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை பூஜை நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், சவுளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரை அடுத்து தெற்கு கள்ளிக்குளத்தில் கிராம நிர்வாக அலுவலகத்தின் கூரை பகுதி சேதமடைந்ததில் மழைக்காலங்களில் மழைநீர் உள்ளே வடிகிறது. இதனால் அரசு ஆவணங்கள் மழைநீரில் நனைந்து அழிந்து போகும் நிலையும் அலுவலகத்தில் அமர்ந்து பணியாற்ற முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளதாக அங்குள்ள ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். ஆகவே பெரும் ஆபத்து ஏற்படுவதற்கு முன்னர் கிராம நிர்வாக அலுவலகத்தை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை இடைவிடாத கொட்டி தீர்த்ததால் ஏற்பட்ட பாதிப்பில் 68 கூரை வீடுகள் உள்ளிட்ட 90 வீடுகள் சேதமடைந்தன. இதுவரை 41 கால்நடைகளும் உயிரிழந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் சோகத்தில் உள்ளனர். மேலும் ஆறுகளில் வெள்ளநீர் கரைபுரண்டு ஓடி வயல்களில் தேங்கிய தண்ணீரை வெளியேற்ற முடியாமல் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஜெயமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகளை கடந்த 1 மாதங்களாக குள்ளப்புறம் செல்லும் சாலையின் ஓரத்தில் கொட்டி குவித்து வருகின்றனர். பலமுறை இதுகுறித்து புகார் தெரிவித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் சாலைகளில் கொட்டப்படும் குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மூமலூர் அருகே பள்ளியில் புதிய கட்டிடம் கட்டுவதை தடுப்போர் மீது நடவடிக்கை எடுக்க அக்கிராம மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தடுப்போர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கட்டுமான பணிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள சூழலில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியின் கனவு திட்டமான 58 கிராம பாசன கால்வாயில்
நீரை திறக்க தொடர்ந்து விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று உத்தப்ப நாயக்கனூர் பகுதியில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர் ஆய்வு மேற்கொண்டார். தற்பொழுது வைகை அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதை அடுத்து நவம்பர் 13 தேதி உசிலம்பட்டி பகுதிக்கு தண்ணீர் திறக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காலவாசல் பகுதியில் தற்போது மழைநீர் சூழ்ந்து வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் பொதுமக்கள் அவதியடைகின்றனர். மேலும் மழைநீருடன் கழிவுநீரும் கலப்பதால் சுகாதார சீர்கேடு நிலவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து தங்கள் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் வசதி செய்து தர கோரிக்கை மனு அளித்தனர். உலகின் அழகிய பகுதிகளை மெய்நிகராக காணும் அனுபவத்தை உங்களுக்கு வழங்க வரும் காட்சிகளுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. நாம் தற்போது கண்டுகொண்டிருப்பது நியூசிலாந்தின் இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகள்.